கொரோனாவால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவிற்கு இந்தியா 250 மில்லியன் டாலர் நிதி வழங்கியுள்ளது. இதற்கான நிகழ்ச்சி மாலத்தீவு வெளியுறவு அமைச்சகத்தில் நடைபெற்றது. மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஷஹித், நிதியமைச்சர் இப்ராஹிம் அமீர், இந்திய தூதர் சஞ்சய் சுதிர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர், கொரோனா பரவல் காலத்தில் உதவக்கூடிய உண்மையான நட்புறவு நாடு என்பதை இந்தியா நிரூபித்துள்ளதாக குறிப்பிட்டார். முன்னதாக மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலிக் மாலத்தீவிற்கு நிதியுதவி அளிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த உதவி அளிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.